வணக்கம் நண்பா, இது நம்ம சேனல் பிசி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மத தருவாரிங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம், என்டமாலஜியோட கிராப் வைஸ் பெஸ்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு நடத்த போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் செசாமம். ஸோ செசாமோட இன்னொரு பேர் வந்து ஜிஞ்சலி. ஸோ பெஸ்ட் ஆஃப் செசாமம் ஒரு ஜிஞ்சலி, இப்போ நம்ம எந்த பேர் வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ நம்ம எல்லா இன்செக்ட்ஸ்க்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்த மாதிரியே, ஸோ ஜிஞ்சலியில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸோட நேம் ஃபஸ்ட், இதில் நேம், அடுத்து செகண்ட் வந்து சயின்டிஃபிக் நேம், தேர்ட் காலம் வந்து ஃபேமிலி, ஃபோர்த் காலம் வந்து ஆர்டர். ஸோ அப்படி கிளாஸிஃபை பண்ணி கொடுத்தேன். ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு இன்செக்டாக பார்க்க போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லீஃப் வெப்பர் ரோலர் ஆரல்ஸ் கேப்சியூல் போரர். ஸோ இங்கே கமா அண்டு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஸோ இதில் எந்த நேம் வேணாலும், இது வந்து மூணு நேம்மே இருக்குது. ஸோ லீஃப் வெப்பர் ரோலர் அப்புறம் கேப்சியூல் போரர், ஸோ இது மூணுமே இதோட நேம் தான். ஸோ சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிகேஸ்ட்ரா கேட்டர் லாவனாலிஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட சயின்டிஃபிக் நேம். ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏர்லி ஸ்டேஜஸில் இந்த லீஃப் ஃபெப்ரோட இன்ஃபெஸ்டேஷன் பிளான்ட்டில் நடந்ததுன்னா, ஸோ இந்த பிளான்ட் வந்து சீக்கிரமாக டை ஆகிடும். ஏன்னா பிரான்ச்சோ ஷூட் ஃபார்மேஷனோ அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது. ஸோ ஈஸி ஸ்டேஜஸ்லேயே அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த லீஃப் வெப்பர் வந்து ஹோல் பிளாட்டையும் டை ஆகிடுன்னு சொல்லி சொல்லலாம். இதே லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த இன்ஃபெக்ட் ஆன ஷூட் வந்து அதுக்கு மேலே வளராது. அதே மாதிரி இதுங்களோட எக்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த ஃப்ளவர் பட்ஸ்குள்ளார தான் இருக்கும். ஸோ ஃப்ளவரை வந்து உள்ளாருந்து அந்த லார்வை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதோட எக் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம். இதே லார்வை வந்து கேப்சூல்குள்ளே இருந்ததுன்னா உள்ளார போர் பண்ணிட்டு உள்ளார போயிட்டு உள்ளார டெவலப் ஆகிட்டு இருக்க சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மேஜர் பெஸ்டிசைட்ஸ் சொல்லலாம் ஜிஞ்சலியில். ஸோ லீஃப் வெப்பர், ஸோ இதை நம்ம எப்படி இந்த ஃபீல்டில் நம்ம ஐடிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லார்வா வந்து பார்த்தோன்னா ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கக்கூடியது வித் பிளாக் ஹெட்டோட இருக்கும். ஸோ இதுதான் லார்வோட ஐடென்டிஃபிகேஷன். இதே அடல்ட் வந்து பார்த்தோன்னா இது ஒரு மீடியம் சைஸ்டு மாத். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் எல்லோ ஃபோர் விங்கோட ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிக்சரில் இருக்க மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஷூட் வெப்பர். ஸோ ஷூட் வெப்பருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது டைரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் போயிடலாம். ஸோ எக் வந்து ஃப்ளாட் அண்ட் எக்ஸாக இருக்கும். ஸோ லீவ்ஸில் வந்து சிங்கிளாக வந்து லே பண்ணக்கூடியது. எக் பீரியட் வந்து அரௌண்ட் 4 to 5 days. லார்வா வந்து பார்த்திங்கன்னா எல்லோஇஷ் க்ரீன் வித் பிளாக் ஹெட் அண்டு ப்ரோத்தோராக்ஸோடு இருக்கக்கூடியது. அண்ட் கியூப்பா வந்து பார்த்தோன்னா அப்டர் கியூப்பா. ஸோ லீஃப் ஃபோல்ஸில், அதாவது இந்த ஷூட் பேப்பர் என்ன செய்யணும்னா லீவ்ஸை வந்து ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே தான் கியூப்பேட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த லார்வான்றது. அடுத்து வந்து அடல்ட் வந்து பார்த்தோம்னா பேல் ப்ரௌனிஷ் மாத் வித் எலாங்கேட்டட் விங்ஸோடு இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் அடல்ட். ஸோ இதுக்கு இந்த ஷூட் வெப்பருக்கு வந்து எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஷூட் டேமேஜ் வந்து அப் டு 2 larva per meter square ஆல்ஸ் 10% ஆஃப் பிளான்ட் டேமேஜ் வரைக்கும் நம்ம இதை எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவலாக சொல்லலாம். இதே லீஃப் டேமேஜ் படி கணக்கு பார்த்தோம்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் அப் டு 10 leaves வரைக்கும் இந்த ஷூட் வெப்பர்னால டேமேஜ் ஆனாலும் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து நம்ம பார்க்கறதுனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இதே ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்னால் 2 larva per meter square. ஸோ அது வரைக்கும் எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவலாக இந்த இன்செக்ட்ஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஷூட் வெப்பர், அதே மாதிரி முன்னாடி சொல்லக்கூடிய லீஃப் வெப்பர் அப்புறம் கேப்சூல் போடுறது எல்லாமே ஒரே மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அதனால தான் ரெண்டுத்துக்கும் மேனேஜ்மெண்ட் ஒன்றா கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே பார்த்தோன்னா இயர்லி சோவிங், அது கரீஃப் கிராப்பில் தான் ஜிஞ்சலி மேக்ஸிமம் போடுவாங்க. அதுவும் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூலையில் இயர்லி சோவிங் பண்ணுறது மூலயமா இன்ஃபெஸ்டேஷன்லேருந்து இந்த க்ராப்ஸ் வந்து தப்பிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இன்டர் கிராப் வித் மூங்பீன் பியர் மில்லட் அப்புறம் கிரவுண்ட் நட் போடுறது மூலயமா இந்த ஷூட் வெப்பர் ஆரல்ஸ் லீஃப் வெப்பர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு நடுவில் இந்த மூங்பீன்ஸ் அப்புறம் பியல் மில்லட் இருக்கிறதுனால மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஸோ இன்டர் கிராப்பிங் வித் மூங்பீன் பியல் மில்லட் அப்புறம் கிரவுண்ட் நட் வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் ஆகலை, இயர்லி சேவிங் பண்ணியும் சரி இன்டர் கிராப் பண்ணியும் அந்த இதில் கண்ட்ரோல் ஆகலன்னும் போது நம்ம குவைனல் பாஸை வந்து 0.5% ரேட்டில் 30th and 45th date ஆஃப்டர் சூவிங்கில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா ஷூட் பேப்பர் அதே மாதிரி லீஃப் பேப்பர் ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னும் போது ஆரல்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண முடியலன்னும் போது நம்ம டஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அரௌண்ட் 2 rounds ஆஃப் டஸ்டிங். ஸோ பாஸ்போல் ஏன்னுன்றது வந்து 4%, அப்புறம் மேலத்தியான் வந்து 5% ரெஸ்ட். இது ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து 25 kg per hectare வந்து 30th and 45th date ஆஃப்டர் சோயிங்கில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா இந்த ரெண்டு இன்செக்ட்டையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹாக் ஆர் டெட் ஹெட் ஸ்மாக்ஸ். ஸோ ஹாக் ஆர் டெட் ஹெட் ஸ்மாக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிங்ஸ் கேட்டர்பிளோட ஃபேமிலியோட சேர்ந்தது வந்து ஸ்பிங்ஸ் கேட்டர்பிளரை வந்து சேர்ந்தது. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரோன்ஷியஸ் ஸ்டிங்ஸ்ன்றது தான் இதோட சயின்டிஃபிக் நேம். ஸோ
இந்த லார்வா வந்து ஒரு ஜைஜான்டிக் ஒன்னா இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏன் வந்து இந்த மாத்துக்கு வந்து டெட் ஹெட் மாத்துன்னு சொல்லிட்டு வந்ததுனா, அதோட தொராக்ஸ் ரீஜனில் பார்த்தோம்னா ஒரு டெட் ஸ்கல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு இந்த பேர் வந்துச்சு. இது வந்து சிம்டம் ஆஃப் டேமேஜ் வந்து லீஃப் ஃபோலியேஷன். ஸோ இது வந்து ஒரு கிரிகேரியஸ் ஸ்பீடர். ஸோ நிறையா சாப்பிடக்கூடியது. இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த லார்வை வந்து நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா இதோட 8th செக்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹார்ன் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு கொம்பு வந்து இருக்கும், அதே மாதிரி ஒரு ஸ்டவுட்டர் க்ரீன் ஒன்லாம் வந்து இருக்கக்கூடியது. ஸோ அடல்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு டிஸ்கல் அப்பியரன்ஸ் வந்து அதோட தொராக்ஸில் இருக்கும், அதே மாதிரி ப்ரௌனிஷ் செயின் ஹாக் மாத்தா இருக்கக்கூடியது. அப்படி இல்லை நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஸோ பறந்துட்டு இருக்கும்போது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதோட விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கலர், அப்புறம் ஹைண்ட் விங்ஸ் வந்து எல்லோயிஷ் கலரில் இருக்கக்கூடியது வித் 2 பிளாக் லைன்ஸோடு இருக்கிறது தான் இந்த ஹாக் மாத். ஸோ இதோட எக்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லோயிஷாக இருக்கும். ஸோ லீவ்ஸில் வந்து சிங்கிளாக லே பண்ணக்கூடியது, அதேமாதிரி பியூப்பா வந்து அப்டெக் பியூப்பா மண்ணில் தான் இது வந்து அதிகமாக பியூப்பின் எடுக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிக்கிங் அண்ட் கலெக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேட்டர்பில்லர்ஸ் தான் ஒரு பெஸ்ட் மெத்தட். அப்படி இல்லைன்னும் போது, இப்போ நம்ம செசாமம் வந்து கிராப் முடிஞ்சிச்சு, பட் ஆனால் இதோட இன்சிடன்ஸ் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தோன்னும் போது, டீப் ப்ளவிங் பண்ணுறது மூலயமா உள்ளார இருக்கக்கூடிய அந்த பியூப்பாஸை வந்து பேர்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி சன்லையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால இந்த இன்செக்ட், அதாவது ஸ்பிங்ஸ் மாத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி இது நம்ம ஸ்பிங்ஸ் மாத்தை வந்து ஓவராக இருக்குது. ஸோ எக்கனாமிக் டெஸ்ட் லெவலோட அதிகமாக இருக்குன்னு போது, ஸோ பாஸ்போலின் அப்படிலாம் மாலத்தியன் 5% வந்து டஸ்டிங் ப்ராசஸ் மூலியமாக 25 kg பர் ஹெக்டார் போகிறது மூலியமாக நம்ம வந்து இந்த இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவும் டேஸ் வந்து பார்த்தோன்னா 30 days, அப்புறம் 40 days ஆஃப்டர் சோயிங்கில் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கால்ஃப்ளை. ஸோ கால்ஃப்ளையோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஸ்போனிடெல்லா செசாமி. ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ லைக் அப்பியரன்ஸில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இதுங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்ல பார்த்தோம்னா, மேகட்ஸ் வந்து இந்த அதோட மேகட்ஸ்னா எதுவும் இல்லை, அதோட லார்வல் ஸ்டேஜ் தான். ஸோ இதுங்க வந்து ஃப்ளாரல் பர்ட்ஸ்குள்ளே இருந்து ஃபீட் ஆகக்கூடியது. ஸோ இதுங்க அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுனா மால் ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜிஞ்சலி சீட்ஸ் வந்து அது ஷேப்பில் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் மால் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு மேலே வளராமல் டெவலப் ஆகாமல் ஃப்ளவர்ஸ் அண்ட் கேப்சூல் டெவலப் ஆகாமல் டை ஆகிடும். அதே மாதிரி அஃபெக்டட் பர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஷ்ரிங்கன் ஆகிட்டு அப்படியே இருக்கும், அப்படிலாம் கீழே விழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் கால்ஃப்ளையோட மேஜர் சிம்டம்ஸ். ஸோ லார்வா வந்து பார்த்தோன்னா, அதாவது இந்த மேகட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒயிட்டிஷ் லெக்லெஸ் மேகட், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேம்பரிங் எக்ஸ்டீரியர் பாடி. ஸோ லைட்டாக செதில் செதிலாக இருக்கிற மாதிரி தான் இந்த லார்வாவோட இமேஜே இருக்கும். இதே அடல்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கால்ஃப்ளைன்றது ஒரு மஸ்கிட்டோ ஃப்ளை மாதிரி இருக்கும். ஸோ இந்த கால்மிட்ஜ் இந்த லைஃப் சைக்கிள்ன்றது வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் 25 days தான். ஸோ ஒரு ஜிஞ்சலியோட கிராப்பிங் சீசன் முடியறதுக்கு முன்னாடி இதுங்க வந்து 3 generations கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஜென்ரேஷன்ஸை வந்து முடிக்கக்கூடியது. அதே மாதிரி இது எக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ளவர் பர்ட்ஸோட ஓவரீஸில் வந்து இந்த ஒயிட்டிஷ் எக்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இதோட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போதே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ இதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்டர் கிராப் மூங்கில். ஸோ ஏற்கனவே சொன்னதான் மூங்கில் பியூர் மில்க் கிரவுண்ட் நட்டோட இன்டர் கிராப் பண்ணும்போது இந்த கால்ஃப்ளையோட இன்சிடன்ஸை கொஞ்சம் குறைக்க முடியும். அதே மாதிரி இந்த காலை பிக் பண்ண ஏற்கனவே ஷெட் ஆன பர்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த லார்வாவும் மேகட்ஸும் இருக்கும். ஸோ அதனால் அதை பிக் பண்ணி பேர்ன் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் ரொம்பவே பெட்டர் ஆப்ஷன். அதே மாதிரி லார்வல் பேராசிட்டஸ் பிரக்கான் ஹெபஸ்டர் அப்புறம் யூட்ரோமியா நாஸ்டிஸ் அதெல்லாம் வந்து நம்ம லார்வல் பேராசைட்ஸை வந்து வேணும்னா ஆர்டிஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடியதை ப்ரிசர்வ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கன்சர்வ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான வந்து. ஸோ இது எதையுமே கண்ட்ரோல் ஆகலன்னும் போது மட்டும் நம்ம கெமிக்கல் இதுக்கு போகலாம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்பரில் 50 WP, அதுவும் அட் த ரேட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 kg ஆர் டைமத்தோயேட் அட் 0.03% நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா நம்ம இந்த கிராப்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து லீஃப் ஹாப்பர். ஸோ லீஃப் ஹாப்பரோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரோசியஸ் அல்பிக் சிங்டஸ். ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ் வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்டம் ஆஃப் டேமேஜோட இதுங்க வந்து சிசாமம் ஃபில்லோடின் சொல்லக்கூடிய ஒரு வைரல் டிசீஸை வந்து பாஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதுங்க இது வைரல் டிசீஸ் பாஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இதுங்க லீஃப் ஆப்ரோட இன்சிடன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா லீவ்ஸ் வந்து கேர்லிங் வந்து எட்ஜஸில் நடக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி லீவ்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெட் ஆர் ப்ரௌன் கலரில் வந்து டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இது வெக்டராக இது பண்ணக்கூடிய செசாமம் ஃபில்லோடியை பற்றி பார்த்தோம்னா, ஸோ இதுங்க வந்து
எக்கனாமிக் பார்ட்டான அந்த ஃப்ளவர்ஸ் அப்புறம் சீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட்டாக மாற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் பார்ட்டுன்றது வந்து நம்ம ஹார்வெஸ்டே பண்ண முடியாது. ஸோ வெறும் லீவ்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேலே அந்த இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி, இந்த லீஃப் ஹாப்பர் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லைட் ப்ரௌன் கலர்டு ஹாப்பர்ஸ் தான் இந்த அடுத்து வந்து இருக்கும். ஸோ இதை மேனேஜ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட் நம்ம இதுங்க டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறத விட அந்த வெக்டாரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய அந்த செசாமம் ஃபில்லோடி இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா, சீட் ட்ரீட்மெண்ட் வித் இமிடாக்ளோபிரிட் ஆர் கார்போஃபியூரான் ஃபுரானோட சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த சக்கிங் இன்செக்ட்ஸான ஜாசிட்ஸ்லேருந்து அரௌண்ட் 1 மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும். அப்புறமேட்டு பார்த்தோன்னா மோனோக்ரோட்டோபாஸ் 36 WSC அப்படி டைமெத்தோயிட் 30 EC வந்து 500 ml பெக்டாரில் கம்பைன் பண்ணி இது பண்ணலாம். அதே மாதிரி செசாம் வந்து 6:1 இன்டர்கிராப் பண்ணுறது மூலியமாக நம்ம இந்த செசாமம் லீஃப் ஹாப்பர்ஸ் எடுத்து காப்பாற முடியும். அடுத்து வந்து எஃபிட்ஸ். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஃபிஸ் காசிஃபி. ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரிங்க்லிங் அண்ட் கேர்லிங் ஆஃப் லீவ்ஸ். ஸோ இது வந்து ப்ரைமரி இன்ஃபெக்ஷனாக என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஃபிட்ஸ் அஃபெக்ட் ஆன பிளான்ட், அதாவது செசாமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிடியூ செக்ரீஷன்றது வந்து இதாகும். ஸோ அதனால் இது சுற்றி இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மேலே என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஹனிடியூ செக்ரீஷன் இது உருவான இடத்துல வந்து பார்த்தோம்னா சூட்டி மவுல் ஃபார்மேஷன். ஸோ செகண்ட்ரியாக இந்த ஃபங்கஸ் க்ரோத்துன்றது வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஆகுதுனால செகண்ட் இன்ஃபெக்ஷன்ஸும் பிளான்ட்ல வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இதனால் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், எஃபிட்ஸை வந்து இது பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லோ இஷ் டு டார்க் ப்ரௌன் கலரில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது இந்த எஃபிட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா சீட் ட்ரீட்மெண்ட் வித் இமிடாக்ளோபிரிட். ஸோ இது வந்து பார்த்தோன்னா க்ராப்ஸை வந்து சக்கிங் பெஸ்ட் கிட்டத்தான் அரௌண்ட் 1 மந்த் வரைக்கும் காப்பாற்றும். ஸோ இது 5 g/100 kg/kg ஆஃப் சீட்ஸை வந்து இந்த ரேஷியோவில் இமிடாக்ளோபிரிட் வந்து நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மோனோக்ரோட்டோபாஸ் வித் வாட்டர் வந்து 1:4 ratio வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்டெம்மில் வந்து பெயிண்ட் பண்ணி விடலாம். ஸோ சக்கிங் இன்செக்ட்ஸ் வந்து சக் பண்ண முடியாது. ஆரல்ஸ் இமிடாக்ளோபிரிட் வந்து 1:1 வந்து 1:20 ratio 20-40 அப்புறம் 60 days ஆஃப்டர் சோயிங்கில் வந்து பெயிண்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம ஜெஞ்சலியை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சன் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.